தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலுமே ஒரு லேசான மழை அப்படிங்கிறது கடலொட்டிய மாவட்டங்களில் அதிகம் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். வானம் மேகமூட்டமாக பல்வேறு இடங்களில் காணப்படும். பகல் நேரம் பொறுத்த வரைக்குமே வானம் மேகமூட்டமாகவே பல்வேறு இடங்களில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தமிழகம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை என்பது தமிழக கடலோர மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமாகும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு. சென்னையிலுமே கூட நமக்கு ஒரு சில இடங்களில் லேசான மழை வாய்ப்புகள் இருக்கிறது. ஓரிடங்களில் மிதமான மழை வரைக்கும் சென்னை பகுதியில் நமக்கு வந்து பகுதியாக மழை வந்து எல்லா இடத்துலையுமே இல்லாமல் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே இந்த கடல் ஒட்டிய பகுதி, அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கடலோர பகுதிகள் அல்லது கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகமாக எதிர்பாருங்க. மற்றபடி மற்ற மாவட்டத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள். டெல்டாவில் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். ஒரு லேசான மழை தான், அதிகமாக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகாது. ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை கடல் ஒட்டிய பகுதிகள், நாகப்பட்டினம் கடலோர பகுதிகள், தஞ்சாவூரில் தெற்கு பகுதி மற்றும் திருவாரூருடைய தெற்கு பகுதிகள், அந்த கடலோர பகுதிகளில் மட்டும் ஒரு லேசான மழை இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே அதிகம் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மட்டுமே அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு. தருமபுரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள் நமக்கு அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகால நேரங்களில் சற்று கடுமையாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள் ஒரு சில இடங்களில் அந்த லேசான மழையாக அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும். இனி வருகிற நாட்களில் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போகிற 3 தினங்களுக்கு ஒரு லேசான மழை அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களிலுமே கூட லேசான சாரல் மழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் சில நேரங்களில் ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புள்ளது. இடைவெளி விட்டு தமிழகத்தில் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. அநேக இடங்களில் மழை உண்டு, லேசான மழை அல்லது ஒரு சாரல் மழையாக பதிவாகக்கூடும். பொங்கல் நாட்களில் அடுத்து வரக்கூடிய தினங்களுக்குமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று குறைவாகவும் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக பதிவாகக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகும். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டங்களில் சாரல் மழை பதிவாயிருக்கிறது. ஒரு மிதமான மழையும் ஓரிடங்களில் பதிவாயிருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களும் இதே போல மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் தமிழகத்தில் அதிகம் எதிர்பார்க்க முடியும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி வரப்போகிற நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மழையினுடைய தீவிரம் அந்தளவு தமிழகத்தில் பதிவாகிறதுனால தொடர்ந்து சற்று எச்சரிக்கையாக இருங்க. மழை வாய்ப்புகள் மற்றும் மழை தீவிரங்கள் இனி அடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவெளி விட்டு ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக அதிகபட்சமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த நாட்களில் நமக்கு அந்த லேசான மழை இருக்கும் அப்படின்னா அடுத்து வரப்போகிற 4 முதல் 5 நாட்களுக்கு ஒரு லேசான மழை அல்லது ஒரு சாரல் மழையாக தமிழகத்தில் அதிகாலை அல்லது காலை நேரங்களில் பதிவாகும். பனிப்பொழிவும் இருக்கும். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டங்கள், சேலம் மாவட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில் பனிப்பொழிவுகளும் அதிகரித்து காணப்படும். தென் தமிழக மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இடைவெளி விட்டு ஒரு மிதமான மழையாக அதிகம் எதிர்பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் ஒரு சாரல் மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை தீவிரம் என்பது சற்று குறைவாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலையே காணப்படும். மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஜனவரி இறுதி நாட்கள் மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்களிலுமே கூட வறண்ட வானிலை அப்படிங்கிற தமிழகத்தில் நிலவும். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்களில் மிதமான மழை வாய்ப்பு. ஏன்னா அந்த பனிப்பொழியுடைய தாக்கம் குறையும் போது ஒரு மழை பெய்துவிட்டு கண்டிப்பாக ஒரு கோடை காலத்திற்குள்ளே நம்ம போக வேண்டியதாக இருக்கும். மார்ச் முதல் வாரங்களிலிருந்து அந்த வெயிலுடைய தாக்கம் தமிழகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்.
பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அந்த அளவுக்கு நமக்கு பெருமளவு இருக்காது. மார்ச் முதல் வாரங்களிலிருந்து அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களில் கணிசமாக அதிகரிக்கும். அதனால் மிக கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழை தற்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தொடர்ந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் மழை வாய்ப்புகள் குறித்து. ஆகவே இனி வரப்போகிற நாட்கள் எல்லாமே தமிழகத்தில் வான மேகமூட்டமாகும், பனிப்பொழிவுகளை அதிகரித்து காணப்படும். இனி வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, சாரல் மழை மட்டும் பதிவாயிருக்கு. இப்போ சென்னையெல்லாம் வந்து நமக்கு சாரல் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் அந்த லேசான மழை மற்றும் சாரல் மழையாக அதிகாலை நேரங்கள் அல்லது காலை நேரங்களில் ஆங்காங்கே பதிவாயிருக்கு. மற்றபடி வந்து கனமழை அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று இரவு நேரங்களில் கூட நமக்கு சென்னை பகுதிகளில் சில இடங்களில் மழையும் பதிவாயிருக்கு. சென்னையில் கூட சில இடங்களில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழையும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து மிதமான மழை நீடிக்கும். ஓரிடங்களில் லேசான மழையும் சென்னையில் நமக்கு பதிவாகும். வருகிற நாட்களும் கடல் ஒட்டிய பகுதிகள், அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு தொடர்ந்து அது லேசான மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரம் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலுமே ஒரு லேசான மழை அப்படிங்கிறது கடல் ஒட்டிய மாவட்டங்களில் அதிகம் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். வானம் மேகமூட்டமாக பல்வேறு இடங்களில் காணப்படும். பகல் நேரம் பொறுத்த வரைக்குமே வானம் மேகமூட்டமாகவே பல்வேறு இடங்களில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தமிழகம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை என்பது தமிழக கடலோர மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமாகும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு. சென்னையிலுமே கூட நமக்கு ஒரு சில இடங்களில் லேசான மழை வாய்ப்புகள் இருக்கிறது. ஓரிடங்களில் மிதமான மழை வரைக்கும் சென்னை பகுதியில் நமக்கு வந்து பகுதியாக மழை வந்து எல்லா இடத்துலையுமே இல்லாமல் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே இந்த கடல் ஒட்டிய பகுதி, அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கடலோர பகுதிகள் அல்லது கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகமாக எதிர்பாருங்க. மற்றபடி மற்ற மாவட்டத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவில் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். ஒரு லேசான மழை தான், அதிகமாக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகாது. ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை கடல் ஒட்டிய பகுதிகள், நாகப்பட்டினம் கடலோர பகுதிகள், தஞ்சாவூரில் தெற்கு பகுதி மற்றும் திருவாரூருடைய தெற்கு பகுதிகள், அந்த கடலோர பகுதிகளில் மட்டும் ஒரு லேசான மழை இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே அதிகம் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மட்டுமே அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு. தருமபுரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள் நமக்கு அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகால நேரங்களில் சற்று கடுமையாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள் ஒரு சில இடங்களில் அந்த லேசான மழையாக அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும். இனி வருகிற நாட்களில் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போகிற 3 தினங்களுக்கு ஒரு லேசான மழை அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களிலுமே கூட லேசான சாரல் மழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் சில நேரங்களில் ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புள்ளது. இடைவெளி விட்டு தமிழகத்தில் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. அநேக இடங்களில் மழை உண்டு, லேசான மழை அல்லது ஒரு சாரல் மழையாக பதிவாகக்கூடும். பொங்கல் நாட்களில் அடுத்து வரக்கூடிய தினங்களுக்குமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று குறைவாகும். லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக பதிவாகக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகும். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டங்களில் சாரல் மழை பதிவாயிருக்கிறது. ஒரு மிதமான மழையும் ஓரிடங்களில் பதிவாயிருக்கு.
இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களும் இதே போல மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் தமிழகத்தில் அதிகம் எதிர்பார்க்க முடியும். மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே நம்ம 24 hours நம்ம போர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி வரப்போகிற நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா மழையினுடைய தீவிரம் அந்தளவு தமிழகத்தில் பதிவாகிறதுனால தொடர்ந்து சற்று எச்சரிக்கையாக இருங்க. மழை வாய்ப்புகள் மற்றும் மழை தீவிரங்கள் இனி அடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவெளி விட்டு ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக அதிகபட்சமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த நாட்களில் நமக்கு அந்த லேசான மழை இருக்கும் அப்படின்னா, அடுத்து வரப்போகிற 4 முதல் 5 நாட்களுக்கு ஒரு லேசான மழை அல்லது ஒரு சாரல் மழையாக தமிழகத்தில் அதிகாலை அல்லது காலை நேரங்களில் பதிவாகும். பனிப்பொழிவும் இருக்கும் தமிழகத்தில். நாமக்கல் மாவட்டங்கள், சேலம் மாவட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில் பனிப்பொழிவுகளும் அதிகரித்து காணப்படும். தென் தமிழக மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இடைவெளி விட்டு ஒரு மிதமான மழையாக அதிகம் எதிர்பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் ஒரு சாரல் மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை தீவிரம் என்பது சற்று குறைவாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலையே காணப்படும். மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஜனவரி இறுதி நாட்கள் மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்களிலுமே கூட வறண்ட வானிலை அப்படிங்கிற தமிழகத்தில் நிலவும். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்களில் மிதமான மழை வாய்ப்பு. ஏன்னா அந்த பனிப்பொழியுடைய தாக்கம் குறையும் போது ஒரு மழை பெய்துவிட்டு கண்டிப்பாக ஒரு கோடை காலத்திற்குள்ளே நம்ம போக வேண்டியதாக இருக்கும். மார்ச் முதல் வாரங்களிலிருந்து அந்த வெயிலுடைய தாக்கம் தமிழகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அந்தளவுக்கு நமக்கு பெருமளவு இருக்காது. மார்ச் முதல் வாரங்களிலிருந்து அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களில் கணிசமாக அதிகரிக்கும். அதனால் மிக கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழை தற்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தொடர்ந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் மழை வாய்ப்புகள் குறித்து. ஆகவே இனி வரப்போகிற நாட்கள் எல்லாமே தமிழகத்தில் வான மேகமூட்டமாகும், பனிப்பொழிவுகளை அதிகரித்து காணப்படும். இனி வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, சாரல் மழை மட்டும் பதிவாயிருக்கு. இப்போ சென்னையெல்லாம் வந்து நமக்கு சாரல் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறது. சென்னை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் அந்த லேசான மழை மற்றும் சாரல் மழையாக அதிகாலை நேரங்கள் அல்லது காலை நேரங்களில் ஆங்காங்கே பதிவாயிருக்கு. மற்றபடி வந்து கனமழை அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று இரவு நேரங்களில் கூட நமக்கு சென்னை பகுதிகளில் சில இடங்களில் மழையும் பதிவாயிருக்கு. சென்னையில் கூட சில இடங்களில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழையும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து மிதமான மழை நீடிக்கும். ஓரிடங்களில் லேசான மழையும் சென்னையில் நமக்கு பதிவாகும். வருகிற நாட்களும் கடல் ஒட்டிய பகுதிகள், அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு தொடர்ந்து அந்த லேசான மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரம் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம்.